அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆக வேண்டும் என்பதுதான் மனித நியதி. ஆனால் அந்த நியதியை இதுவரை நிர்மூலம் செய்வதில் ஒரு கூட்டம் வெற்றி பெற்றது. அந்த நரிக்கூட்டத்தினுடைய சதித்தனத்தை முறியடித்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆக முடியும் என்று கலைஞர் வழியில் நின்று இன்றைக்கு சாதித்து காட்டியிருக்கிற முதலமைச்சரை தலைதாழ்ந்து வணங்குகிறேன். இரத்தம் சிந்தி சாதிக்க வேண்டிய புரட்சியை சத்தம் இல்லாமல் சாதித்திருக்கிறார் சந்தன தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின். பிஜேபி கட்சிக்கோ எல் முருகனுக்கோ ஆசி வழங்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டு மக்கள் இல்லை. ஆசி தமிழ்நாட்டு மக்கள் வணங்க மாட்டார்கள். அந்த கட்சியினுடைய ஆவி எடுக்க வேண்டும் என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். இன்றைக்கு தரையில் உட்கார்ந்திருக்கிறார்கள், நாளைக்கு சிறையில் இருப்பார்கள். 100 நாளில் 100 ஆண்டு சாதனை என்ற தலைப்பில் அறிஞர் அண்ணா அவர்களின் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட அறிவகத்தில் இன்றைக்கு நடைபெற்ற கருத்தரங்கில் மாவட்ட செயலாளர் இளைய அருணா அவர்களின் தலைமையில் நான் பேசியிருக்கிறேன். பொது தேர்தலுக்கு பிறகு கொரோனா பெருந்தொற்று பாதிப்பில் பொதுக்கூட்டங்கள் நடத்தாத சூழலில் இன்றைக்குத்தான் ஒரு முதல் நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என்றால் அது இந்த நிகழ்ச்சி தான். இதில் பேசுகிற வாய்ப்பை நான் இன்றைக்கு பெற்றிருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய அரசியலில் ஆட்காட்டி விரல் நீட்டி குற்றம் சாட்ட முடியாத ஆகாயத்தை போல் ஒரு பரிசுத்தமான ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஒரு கான்ஸ்பரன்சி, ஒரு வெளிப்படையான ஆட்சி, எந்த கேள்விக்கும் பதில் சொல்லுகிற ஆட்சி, எந்த குறையும் நிவர்த்தி செய்கிற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 100 நாளில் திராவிட முன்னேற்ற கழகம் முத்திரை பதித்த சாதனைகளையெல்லாம் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறேன். இது ஒரு தொடக்கம்தான். தமிழ்நாட்டில் இனி தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடக்கும். எதிரிகளினுடைய திட்டமிட்ட விஷம பிரச்சாரங்களை முறியடிக்கிற வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் விஸ்வரூபம் எடுக்கும். நாளை நாடு எதிர்கொள்ள இருக்கின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 100% எல்லா இடங்களிலும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு திமுக தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்கிறேன்.